வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் மாட்டு சாணத்தை வச்சு வீட்லேயே நாம் ஒரு தூப், அதாவது நாம் ஊதுபத்தி நம்ம வீட்டிலலாம் ஏற்றக்கூடிய சுவாமி படத்துக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய இந்த தூப் வந்து நாம் செய்ய போகிறோம், இந்த பத்தி நம்ம செய்ய போகிறோம். இது செய்ய என்னென்ன பொருட்கள் வேணும்னு நாம் பார்த்துக்கலாங்க. இது வந்து நம்ம மாட்டு சாணியை காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை நாம் பொடி செய்து சாணி பவுடராக எடுத்துக்கலாம். அதை தவிர இது வந்து தேங்காய் நார்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தேங்காயிலிருந்து எடுத்த நார். இதை வந்து நாம் நல்லா நைஸாக பொடி செய்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம தூப் வந்து சீக்கிரம் எரியறக்காக. அது வந்து நம்ம வெறும் சாணியை மட்டும் சேர்த்து செய்யும்போது அது வந்து நின்று எரியாது. அதுக்காக நாம் இந்த தேங்காய் நாரை சேர்த்துக்க போகிறோம். அது தவிர சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். இது வந்து வளம்புரிக்காய், இடம்புரிக்காய்னு சொல்லுவாங்க. இது வந்து திரும்பி இருக்கிறது வந்து வலது பக்கமாக திரும்பி இருக்கிறது வளம்புரிக்காய்னு சொல்லுவாங்க, இடது பக்கமாக திரும்பி இருக்கிறது வந்து இடம்புரிக்காய்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமான காய். இது வந்து நாம் ஹோமத்துலலாம் இதை சேர்த்துக்குவாங்க. இது நம்ம ஊது நம்முடைய தூப்பில் சேர்த்தும் போது இது வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அதுக்காக நாம் இதை சேர்த்துக்க போகிறோம். அடுத்து இது வந்து குங்குளியங்க, வெள்ளை குங்குளியம், இது சேர்த்துக்க போகிறோம். அடுத்து வெண்கடுகு, வெண்கடுகு, வேப்பிலை எடுத்துருக்கேங்க, கொஞ்சம் வேப்பிலை நான் எடுத்திருக்கேன். வேப்பிலை வந்து இதை காய வச்சும் நாம் எடுத்துக்கலாம். இப்போ நான் பச்சையாகவே எடுத்திருக்கேன் வேப்பிலைங்க. அடுத்து நாம் இதெல்லாம் கலந்து இந்த சாணி பவுடரை மிக்ஸ் பண்ண தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து சாம்பிராணிங்க, சாம்பிராணி. இதையும் நம்ம பொடி செய்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து இது வந்து மருதாணி விதை, மருதாணியுடைய விதைங்க. இது வந்து கிருமி நாசினி, இது வீட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் சுத்தப்படுத்தக்கூடியது. அதுக்காக இதை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நான் கருப்பு குங்குளியமும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 25 கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் எடுத்திருக்கக்கூடிய பொருட்களில் மிக்ஸ் பண்ண நாம் என்கிட்ட இந்த கங்கா ஜலம் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். தேவையானால் நாம் இதெல்லாம் எண்ணெய் நெய் இந்த தண்ணியெல்லாம் சேர்த்த பிறகும் நமக்கு தேவையாக இருந்தால் சாதாரண தண்ணியை நாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நாம் இந்த மாட்டு சாணம் இதெல்லாத்தையும் மிக்ஸியில் பொடி செய்திடலாங்க. இங்கே கெட்டியாக இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம முதல்ல பொடி செய்திடலாம். சாம்பிராணி, மாட்டு சாணம், சாம்பிராணி, கருப்பு குங்குளியம், வெள்ளை குங்குளியம், வளம்புரிக்காய், இடம்புரிக்காய், வெண்கடுகு, மருதாணி விதை, இதையெல்லாம் நாம் பொடி செய்துக்கலாம். இப்போ ட்ரையாக இருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நாம் மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடலாங்க. வந்து ஜடாமாஞ்சின்னு சொல்லுவாங்க, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. இது ஒரு 50 கிராம் கூட சேர்த்துக்கலாம். அது கூட நாம் அருகம்பில், அருகம்பில் வந்து நான் எடுத்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இதையும் நாம் மிக்ஸியில் அடிச்சுக்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். வேப்பிலை எண்ணெய் வந்து எப்படியே பச்சையாகவே நான் அரைக்கிறதுனால கொழுந்தாக இருக்கிறது கூடிய அந்த கொழுந்து மாத்திரை எடுத்துருக்கேங்க. பாருங்க, வேப்பிலை கொழுந்து மாத்திரை எடுத்திருக்கேன். நீங்கள் காய வச்சு பொடியாக செய்து போடுறதா இருந்தால் நீங்கள் நல்லா பெரிய தலையிலே நம்ம காய வச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸியில் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்திருக்கோம், ட்ரையாக இருந்ததெல்லாம் அரைச்சிட்டோங்க. இதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த வேப்பிலையே நாம் பேஸ்ட் ஆக்கிடலாங்க. என்கிட்ட இந்த கல்வா இருக்குது, அதனால் இந்த கல்வத்தில் நான் இதை பொடி செய்கிறேன். இப்போ நாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க சாம்பிராணி இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த கூட இந்த தீர்த்தத்தையும் நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். நான் ஒரு 50 ml மாதிரி தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 25 கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கற்பூரத்தை நம்ம பொடி செய்துக்கலாம். இந்த கற்பூரம் வந்து நம்ம தூபம் நல்லா நின்று எரியவும் சீக்கிரம் அது நம்ம ஏற்றும் போது உடனே அது பத்திக்கவும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த கற்பூரத்தை நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். இந்த தீர்த்தத்தையும் நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். நான் ஒரு 50 ml மாதிரி தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன்.
அருகம்புல்லாம் இந்த அளவு தான் பொடியாயிருக்கு. இப்போ தேவைக்கு நாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு சப்பாத்தி மாவு பதம் வரணும், அதுக்காக நாம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அளவு வந்துருச்சுங்க, பதம் வந்துருச்சு. இதை நாம் எப்படி மோல்டில் போடலான்னு பார்க்கலாம். மிக்ஸை வந்து நான் இதில் மோல்டில், இதை தான் மோல்டாக பயன்படுத்த போகிறேன். அதனால் என்ன பண்ணலாம், இந்த பிவிசி பைப்பு இந்த அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாங்க, ஏன்னா அது ஒட்டாமல் வரணும். என்னென்று ஒரு சின்ன ப்ரஷ் இருந்துச்சு, அதில் தொட்டு நான் இப்போ உள்ளெல்லாம் தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம செய்து வச்சுருக்க இந்த மிக்ஸை வந்து இந்த மோல்டுக்குள்ளே, நாம் பயன்படுத்தக்கூடிய மோல்டுக்குள்ளே நாம் ஃபில் பண்ணிடலாங்க. நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உள்ள எதுவும் கேப் இருக்காது, ஈஸியாக வெளியே வரும். உள்ள கேப் இருந்துச்சுன்னா கட்டாய் கட்டாய் வெளியே வருங்க. அதனால் ஃபில் பண்ணும்போது கீழே நாம் இந்த ஒரு விரலாம் நாம் அழுத்திக்கலாம், மேல வந்து இதை நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதை ஃபில் பண்ணிட்டேங்க, ரெண்டு சைடும் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நாம இதை எடுத்துடலாம். பாருங்க, எடுத்துட்டோம். நல்லா உள்ள பிரஸ் பண்ணிருங்க, அப்பதான் கேப் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த மோல்டிலிருந்து நமக்கு தூப் வந்து சரியான ஷேப்பில் வெளியே கிடைக்கும். இந்த பேக் சைடில் நாம் இதை ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடுங்க. இந்த தூப் ஸ்டிக்ஸைய நாம் நிறையா பொருட்கள் சேர்த்துருக்கோங்க, பொருவம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம், இந்த அருகம்புல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ஸ்டிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இனி உங்களுக்கு ரஃபாக வேணும் அப்படின்னா மற்ற பொருட்கள்லாம் குறைவாக சேர்த்து, சாணி பவுடரும் அது தவிர மரத்தூளும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் எரிய லேட் ஆகும். இது நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக நான் இந்த மாதிரி செய்திருக்கேன். இதை ரெண்டு நாள் நீங்கள் நிழலில் காய விட்டு, வீட்லேயே வைத்து காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த மணம்லாம் வெளியேறிடும். இதை ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும், இதை காய வைக்கும் போதே பக்கத்துலலாம் நல்லா மணமாக இருக்குது. இதை நீங்கள் ஓப்பனாக இருக்கக்கூடிய பாக்ஸில் வைக்கும்போது அந்த மணமெல்லாம் போயிடும். நீங்கள் நாள் பட பயன்படுத்தும் போது அதோட ஒரிஜினல் மணம் நமக்கு இருக்காது. அதனால் நீங்கள் இதை நல்லா ஒரு க்ளோஸ்டு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம ரெண்டு நாள் நிழலில் காய விட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஏற்றி பார்க்கலாங்க. பாருங்கள், இதை நான் இந்த அகலில் வச்சுருக்கேன். இப்போ இதை ஏற்றி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்டிக்கு வந்து நம்ம பற்ற வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் கற்பூரம் மேலே ஏற்றிருக்கேன், மேலே வச்சுருக்கேங்க. கற்பூரத்தை நான் பொடி செய்து வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் விளக்கில் ஏற்றுறதா இருந்தால் நேரடியாக விளக்கில் ஏற்றிக்கலாம். நான் இப்படியே இந்த பொசிஷன்லேயே நான் இந்த தூப் ஸ்டிக் ஏற்ற போகிறேன். அதனால் மேலே கொஞ்சம் கற்பூரம் போடும்போது அந்த கற்பூரம் எரியற அந்த ஃப்ளேமில் வந்து நம்ம தூப் ஸ்டிக் வந்து பற்றிக்கும், அதுக்கப்புறம் அது நல்லா புகை வருங்க. அதுக்காக நான் கற்பூரம் இப்போ வச்சுருக்கேன். பாருங்க, இப்போ இந்த கற்பூரத்தை நம்ம ஏற்றிட்டோம். அந்த கற்பூரம் எரிஞ்சு அணையிறதுக்குள்ளே நம்ம தூப் ஸ்டிக் வந்து பற்றிக்கும், அதில் கனல் வந்துடுங்க. அதுக்கப்புறம் அது தானாக எரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம தூப் ஸ்டிக் வந்து எரியுதுங்க, நல்லா புகை வருது பாருங்கள். இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.
நீங்கள் இந்த தூப் ஸ்டிக் வந்து கொசுவர்த்தி சுருளாக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நொச்சி இலை நீங்கள் சேர்த்திங்கன்னா அது வந்து நல்லா கொசு வரட்டியாக இருக்குங்க.